இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர் காப்போம் தமிழ். வணக்கம், நான் விதுரன் காண்டீபன். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். எல்லாரும் கதைகளுக்கு ஆயுத்தமோ? அது என்ன கதை என்று தெரியுமோ? பொறுங்கு பொறுங்கு பொறுங்கு, சொல்றேன் சொல்றேன். ராஜாவான வேலைக்காரன். எல்லாரும் யோசிக்கிறது எனக்கு தெரியுது, எப்படி வேலைக்காரன் ராஜாவாகுவான்? நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியுது, வேலைக்காரன் எப்படி ராஜாவாவான்? கதை சொல்றேன் கேளுங்கோ. ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தவர். யார் இருந்தவர்? ராஜா. அந்த ராஜாவிடம் முத்தன் என்று ஒரு வேலைக்காரன் இருந்தானாம். அந்த ராஜாவிடம் ஒரு சிறப்பான சக்தி இருந்ததாம். அது என்ன சக்தி என்று தெரியுமோ? கக்கர 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 அந்த ராஜாவுக்கு பறவைகள், மிருகங்கள், இந்த பாசை தெரியுமா? முத்தனுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி ராஜாவுக்கு விலங்குகள் பேசுற பாசை தெரியும் என்றது முத்தனுக்கு பெரிய வியப்பா இருந்ததாம். முத்தனுக்கு என்ன வேலை என்று தெரியுமா? ராஜாவுக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கிறது. அந்த சாப்பாட்டில் ஒரு சின்ன பகுதியை எடுத்து ராணி ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு முத்தனுக்கு கொடுத்து விடுவாள். முத்தனுக்கு ஆச்சரியம், அந்த பெட்டியை திறந்து பார்க்க ஆசை. அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் அந்த பெட்டிக்குள் ஏதோ துண்டு துண்டுகளாக இருந்தன. அது என்னவாக இருக்கும்? முத்தன் ஒரு துண்டு எடுத்து அவற்றை மெல்ல வாய்க்குள் வச்சு சாப்பிட்டானாம். அதை சாப்பிட்ட உடனே முத்தனுக்கு பறவைகள், விலங்குகள் பவிக்கிற பாசை எல்லாம் விளங்க தொடங்கிச்சுனாம். புது சக்தி வந்த மாதிரி முத்தன் அரண்மனையை விட்டு குதிரையில சென்றான். எப்படி போனானாம்? குதிரையில போயிக்க எறும்புகள் சாரி சாரியா போய் கொண்டிருந்துச்சுனாமாம். தலைவன் முத்தனிட்டு ஒன்று கேட்டுச்சுனாம். அது என்ன கேட்டதுன்னு தெரியுமா? ஐயா, எங்களை மிதிக்காம குதிரையில போறியலா என்று கேட்டுச்சதாம். முத்தனும் அப்படியே செய்தானாம். எறும்புகள் நன்றி சொல்லிச்சினமாம். எப்பவாதும் உதவி தேவைப்பட்டால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று எறும்புகள் சொன்னனவாம். இன்னும் கொஞ்சம் தூரம் குதிரையில போனாராம். அவர் போன வழியில ஒரு குளம் இருந்ததாம். அந்த குளத்துல மூன்று மீன்கள் அழுற சத்தம் கேட்டுச்சதாம். அந்த மீன்கள் தாவி பாயேக்க தவறி புதருக்குள்ள விழுந்திருந்துச்சுனாமா. முத்தனுடனே அந்த மீன்களை காப்பாற்றி குளத்துக்குள்ள விட்டானா. தண்ணிக்குள்ள ஓடின மீன்கள் முத்தனுக்கு நன்றி தெரிவித்தன. இப்படியே முத்தன் காட்டுக்குள் இன்னும் கொஞ்சம் தூரம் போன வேறாம்.
மரங்கள் அழுகிற சத்தம் முத்தனுக்கு கேட்டுச்சுரா. தாய் காகம் குஞ்சு காகங்களை மரத்திலிருந்து தள்ளி விட்டாவாம். முத்தன் அந்த குஞ்சு காகங்களுக்கு தானியங்கள் கொடுத்து போனாராம். குஞ்சுகளும் சந்தோஷமாக சாப்பிட்டுச்சினமாம். காட்டை கடந்து போன முத்தன் இன்னொரு நாட்டுக்கு வந்தானாம். ஊரே சந்தோஷமாக இருந்துச்சுனாமாம். அந்த நாட்டு வரசி சுயம்பர போட்டி வச்சாலாம். வேலைக்கார முத்தனுக்கு ஒரு ஆசை வந்ததாம். இந்த போட்டியில பங்கு பற்றி இந்த நாட்டரசனாக வேண்டும் என்று யோசித்தான். ஆனால் ஒரு விதி, போட்டியில் வெற்றி பெறாட்டி சிறைக்குள் தள்ளிவிடுவார்கள். முத்தன் என்ன செய்தான்? போட்டியில் கலந்து கொண்டான். போட்டி ஆரம்பம். அவரை முதல் ஒரு குளத்துக்கு கூட்டி கொண்டு போனாங்கள். குளத்துக்குள்ள ஒரு மோதிரம் போட்டு அதை எடுக்க வேணும் என்று கட்டளை இட்டாங்க. முத்தன் பயந்து போய் நின்றான். குளத்துக்குள் நீந்த தொடங்கிய முத்தனுக்கு ஆச்சரியம். இதோ உங்களோட மோதிரம் என்று ஒரு குரல் கேட்டது. முத்தன் காப்பாற்றிய மீன் மோதிரத்தை வாயில் கவ்விக்கொண்டு முத்தனிட்ட கொடுத்தது. இளவரசி அடுத்த பொட்டி வைத்தாள். ஒரு மூட்ட அரிசி தோட்டத்தில் எல்லாம் கொட்டி விடிய முதல் எல்லாத்தையும் பொறுக்க வேணும் என்று சொன்னாங்க. முத்தனுக்கு தலை சுற்றிச்சு. இது நடக்கவே நடக்காது. ஐயோடா சிறைக்கு போறேன் என்று அழுது கொண்டு இருந்தான். அவர் உதவிய உடம்புகள் அரிசியை எல்லாம் சேர்த்து கொண்டு முட்டைக்குள்ள போட்டு விட்டாங்க. வெற்றி வெற்றி வெற்றி. முத்தன் அதுலேயும் வெற்றி பெற்றான். கடைசியான போட்டி. ஒரு தங்க ஆப்பிள் காய்க்கிற மரம் காட்டில் இருந்ததாம். அந்த தங்க ஆப்பிளை எடுத்து கொண்டு வர வேண்டும். இதுதான் அடுத்த போட்டி. முத்தன் தேடினான். ஐயோ இரவிரவா தேடினான். தங்க ஆப்பிள் கிடைக்கவே இல்லை. கவலையோட தூங்கிட்டான். காலையில் அவருக்கு பக்கத்து அந்த தங்க ஆப்பிள் இருந்தது. அவருக்கு அது எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமோ? அவர் உதவிய காகங்கள் அந்த ஆப்பிளை எடுத்து வச்சிச்சினமா. நன்றி 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 நன்றி. முத்தன் எல்லாருக்குமே நன்றி சொன்னான். முத்தன் எல்லா போட்டியையும் வென்று இளவரசியை மணந்தான். அவர் ராஜாவாக அந்த நாட்டை ஆண்டினான். இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது தெரியுமோ? நாம் செய்த உதவி ஒரு நாளும் வீண் போகாது. செஞ்ச உதவியும் மண்ணில் போட்ட விதையும் ஒரு நாளும் வீண் போகாது. நல்ல கதையோ? நான் போயிட்டு வரட்டோ? அப்பா பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்த முறை வேற கதையோடு வாரேன். நன்றி வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்கியோர் காப்போம் தமிழ்.